அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து திருமுருகன். நான் வந்து பிடெக் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து சென்னை பாரத் யூனிவர்சிட்டியில படித்தேன். நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3ஆம் வகுப்பிலிருந்து நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்து இந்த விஞ்ஞானத்தில் வந்து பங்கு பெற்றிருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து சைக்கிளில் வந்து லைட் செட் பண்ணுவாங்க. லைட் செட் பண்ணிட்டு சைக்கிளில் லைட் செட் பண்ணிட்டு ஹெட்லைட் மாதிரி டைனமோ மாதிரி ஓட்டுவாங்க. பட் சைக்கிள்லேயே வந்து நான் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் சிஸ்டம், அதாவது எப்படின்னா இப்போ பைக்கில் எப்படி நம்ம பிரேக் பிடிச்சா பேக் லைட் எறிவிடுங்க சார், ஸோ அந்த மாதிரி பிரேக் பிடிச்சாலே வந்து லைட் எறிகிற மாதிரி நான் என்னோட 3rd ஸ்டாண்டர்ட்லேயே வந்து கண்டுபிடிச்சேன். என்னோட முதல் முதல் கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பள்ளிகள்லாம் வந்து ஸ்ரீ சங்கர வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்ட்டு பம்மலில் இருக்குது, சென்னை பல்லாவரம் ஸ்கூல்லு, அங்கே தான் வந்து நான் படித்து முடித்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய ரோபோ, அப்புறம் உலகத்திலேயே முதல் முதல் ரோபோட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மெட்டல் கட்டை ஃபுட்டு பலகை பிளாஸ்டிக் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் பண்ணுவாங்க. பட் நான் வந்து ரோபோட் வந்து ஒரு எழுதுற சாப்டிஸ்ட்லேயே ரெடி பண்ணி இந்தியா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் இந்திய தேசிய புத்தகம் வந்து அதுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கேன். அந்த அவார்டை வந்து நான் இந்தியன் கவர்மெண்ட் கிட்டேருந்து நான் வாங்கினேன். எனக்கு இந்தியன் கவர்மெண்ட் அந்த அவார்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறிவியலில் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 100ல் இருந்து 150 ரோபோக்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நான் விவசாயத்துக்கு வந்து ஒரு பெரிய ரோபோவை வச்சு ஒரு உண்மையான விவசாயி அந்த ரோபோட்டை யூஸ் பண்ணிட்டே இருக்கார் இப்போ. அதாவது எப்படின்னா அந்த ரோபோட் வந்து நார்மலா விவசாயத்துல ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளவிங்ன்னுவாங்க, அதாவது நிலம் வந்து உழுதுதல், நிலம் உழுதுதல், சீட் ட்ரில்லிங்னுவாங்க, நிலம் உழுதுட்டு அதுக்கப்புறம் மண்ணை வந்து பதப்படுத்துவாங்க, அது பேர் தான் சீட் ட்ரில்லிங்னுவாங்க. அதுக்கப்புறம் சோயிங், சோயிங்ன்னா விதை. ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணணும். ஸோ ஒரு சில சுச்சுவேஷன்ல விவசாயிங்களால் அதை பண்ண முடியாது, ஏன்னா கிளைமேட் கண்டிஷன்ஸ் சரி இருக்காது, பலமாக காற்று அடிக்கும், மழை அடிக்கும், மழை பெய்யும். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களால பண்ண முடியாது, அவங்க போட்ட முதலீட்டு நஷ்டமாகும். அதே மாதிரி அவங்களோட உழைப்பும் வந்து அவங்க தர முயன்றாலும் அது அந்த இடத்துல வந்து தர முடியாத நிலைமையில ஈடுபட்டுருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து விவசாயத்துக்கு ஏதாவது ரோபோட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சேன். அதுக்கு நான் வச்ச பேர் பார்த்தீங்கன்னா ஆக் ரோபோட், விவசாய எந்திரம். ஸோ அது எப்படின்னா இந்த விவசாய பண்ற எல்லா வேலைக்கும் அந்த ஒரு ரோபோட்டே வந்து பண்ணி முடிச்சோம். அந்த ரோபோட்டை வந்து நம்ம ஒயர்லெஸ்ஸாக நம்ம மொபைல் ஃபோன்ல இருந்தே வந்து நம்ம அந்த ரோபோட்டை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா இப்போ விவசாயி அவரோட வீட்லேயே உட்காந்துக்கிட்டு அவரோட நிலத்துல இருக்கிற வேலைகள் எல்லாம் வீட்லயே உட்காந்துட்டு அவரோட டிவியை பார்த்து பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பை வந்து நான் கண்டுபிடிச்சேன். இது நான் எப்போ கண்டுபிடிச்சேன்னா என்னோட 6ஆம் வகுப்பு படிக்கும் போது என் அம்மா வந்து என்ன ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் வந்து சேர்த்து விட்டாங்க. ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் அங்க வந்து ஒரு பேசிக்ஸ் தான் நான் கண்டுபிடிச்சேன், கத்துக்கிட்டேன். பேசிக்ஸ் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோட சொந்த உழைப்பால மேலும் மேலும் அதுல ஆராய்ச்சி பண்ணி நெட்ல ஒரு சிலதை பார்த்து ஒரு சில நானே கண்டுபிடிச்சு புக்ஸ் படிச்சு அந்த மாதிரி நிறைய நானே வந்து கண்டுபிடிச்சிட்டு இப்போ இவ்வளோ அந்த அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6th to 7th படிக்கும்போது அந்த விவசாயத்துக்கான அக்ரிகல்ச்சரல் ரோபோட் வந்து கண்டுபிடிச்சோம். அந்த ரோபோட் எப்படின்னா இப்போ நார்மலா பார்த்தீங்கன்னா டிராக்டர்ல வந்து பெல்ட் இருக்கும், அந்த பெல்ட் இருக்கிற காரணத்தினாலதான் நிலம் வந்து அங்க ப்ளவிங் ஆகுது. ஸோ அந்த டெக்னாலஜியை வந்து நான் ஒரு ரோபோட்ல இணைச்சிருக்கேன். நினைச்சு அந்த ரோபோட்ல வந்து ஒரு ஒயர்லெஸ் கேமரா, அந்த கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை இடி வெயில் எல்லா கிளைமேட் சுச்சுவேஷன்ஸ்லயும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம ரன் ஆகும். ஸோ அந்த ரோபோட் பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல், அதாவது மாவட்ட அளவுல மாநில அளவுல வந்து முதல் பரிசு பெற்று அப்துல் கலாம் அவார்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு விருதும் கொடுத்தாங்க. தென் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவம் இருக்குது இல்லைங்களா, இந்திய இராணுவத்துக்காக ஒரு ரோபோட் பண்ணேன். அதுதான் வந்து நான் இந்தியாலேயே மிகப்பெரிய ரோபோ அப்படின்ட்டு லங்காஸ் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ல இருந்து எனக்கு விருது கொடுத்தாங்க.
ஸோ அந்த ரோபோட் எப்படின்னா எல்லாரும் வந்து இந்த அவதார்னு ஒரு இங்கிலீஷ் ஹாலிவுட் மூவி வந்து ஆங்கில ஹாலிவுட் மூவி வந்து திரைப்படம் பார்த்துருக்குங்க. ஸோ அந்த அவதார் படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோ இருக்கும், அந்த ரோபோட்டோட உயரம் பார்த்தீங்கன்னா 12 to 13 அடி உயரம் இருக்கும். அந்த ரோபோட்டுள்ள ஒரு மிலிட்ரி சோல்ஜர் வந்து உள்ள இருந்துட்டு அதை ஆப்ரேட் பண்ணுவார், அதை வந்து ஆப்ரேட் பண்ணுவார். ஸோ அந்த மூவியை பார்த்து நான் வந்து இன்ஸ்பயர் ஆனேன். அந்த மூவியை பார்த்து அந்த மூவியை ஒரு மாதிரியா வச்சு அதை வச்சு நான் ஒரு ரோபோட் பண்ணேன். அந்த ரோபோட்டோட இடை பார்த்தீங்கன்னா ஒரு 250 to 300 kilograms வரைக்கும் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக ஒரு நார்மல் ரோபோ அப்படின்னா ஒரு 4-5 kilograms இருக்கும், கையில வந்து ஒரு 1 இருக்கும். இது பாத்தீங்கன்னா 12 to 300 kilograms அந்த ரோபோட். அது உள்ள வந்து ஒரு 2 ராணுவ சோல்ஜர்ஸ் உள்ள உட்காந்துட்டு அதை ஆப்ரேட் பண்ற மாதிரி ரோபோட். அது எதுக்கு நான் பண்ண பாத்தீங்கன்னா, இப்ப போலீஸ் இல்ல மிலிட்ரி பாத்தீங்கன்னா அவங்க போர் தொடரும் போது இவங்களுக்கு வந்து தாக்குறதுக்காக ஆயுதங்கள் வந்து இருக்கு, பட் அங்கிருந்து தாக்குறதுக்கு புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்ன்னுவாங்க, அதாவது புல்லட் ப்ரூஃப் அவங்க உயிரை பாதுகாக்கிறதுக்கு புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட். அந்த புல்லட் ஒரு மரம் மரக்கட்டை இல்லை இரும்பு இல்லை பிளாஸ்டிக் இந்த மாதிரி பொருளில் பண்ணுவாங்க. நான் வந்து நம்ம ஏன் புதுமையாக பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ரோபோட்டை வந்து நான் ஸ்டாக்லேஸ்லேயே தயார் பண்ணேன். அதாவது நம்ம இந்த கரும்பழகை இதை வந்து எழுதுவாங்க இல்லைங்களா, ரைட்டிங் சாக்லேஸ், அந்த சாக்லேஸில் தயார் பண்ணி உலகத்திலேயே முதல் சாக்லேஸ்லேயே ரோபோ உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு இந்தியாஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்லேருந்து எனக்கு விருது கொடுத்தாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து இப்போ சொல்லியிருந்தாங்க இவர் காலேஜ் டேஸ்லேருந்து ரோபோட் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இனிஷியலாக சொல்லியிருந்தாங்க ஆரம்ப இந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போது. பட் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு என் தாய் வந்து என்னை இந்த ரோபோட்டிக்ஸ் உள்ளே வந்து நுழைச்சிருக்காங்க. பட் ஒரு சில காரணத்தினால ரோபோட்டிக்ஸில் வந்து என்கிட்ட பார்த்தீங்கன்னா என் ஸ்டோரி இது, என்கிட்ட ரோபோட்டிக்ஸில் வந்து கிளாஸ் சேர்த்து விட்டாங்க, கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் அப்படின்ட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு பணம் பெற்று அடுத்த லெவல் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கற்றுத்தரல, பணம் மட்டும் பெற்றுட்டு எனக்கு கற்றுத்தரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் ஒரு வாட்டி வந்து கற்றுக்கணும் அப்படின்னு பண்ணும்போதும் வந்து கரெக்டான ஸ்டெப்ஸ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நானே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இப்போ நான் ஒரு ரோபோட்டிக்ஸ் கிளாஸில் தர பணத்தை அந்த பணத்தை வச்சு நான் வந்து மெட்டீரியல்ஸ் அதாவது பொருட்கள் தேவையான பொருட்கள் வாங்கிட்டேன். அந்த பொருட்கள் வாங்கி அதுலேருந்து நானே சொந்தமாக பண்ண கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ரோபோட்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து என்னால் ஒரு சில சுச்சுவேஷனால் வந்து வீட்டில் வந்து ஃபீஸ் வந்து கட்ட முடியல, அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுட்டேன், வசதி வந்து கொஞ்சம் சரியாக இல்லாததுனால. ஸோ அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ட்ரோன்வாங்க, அதாவது ஆள் இல்லா விமானம், அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கல். அந்த ட்ரோன் வந்து யூஸ்வலாக வந்து அந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ஆள் இல்லாமல் தான் போகும். பட் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு ட்ரோனில் ஒரு ஆளே நின்றுட்டு பறக்கிற மாதிரியான ஒரு மாடல் வந்து ரெடி பண்ணேன். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கான அப்ட்ராக்ட் பேப்பர்ஸ் ஒர்க் ப்ரொப்போசல்ஸ் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 4-5 கம்பெனிஸ்க்கு வந்து சென்ட் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ்ன்ற ஒரு இந்தியாவில் வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் அதாவது தொழில்நுட்ப கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கும் சென்ட் பண்ணேன். அந்த ஓனர் வந்து என்னை கால் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம் என்னை சந்திக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் சந்தித்தோம், நானும் நேரில் போய் சந்தித்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த ஆள் இல்லா விமானம் கேள்விப்பட்டிருக்காங்க, பட் அதுலேயே ஆள் இருக்கிறது வந்து அவங்களுக்கே வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. சரிப்பா நாங்கள் இதுக்கு வந்து பண்ணுறதுக்கு உனக்காக ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் வந்து அவர் ஒரு கேள்வி கேட்டார், நீ வந்து இப்போது காலேஜ் 2nd year வந்து படிச்சுட்டு இருக்கப்பா, அந்த மாதிரி சமயத்தில் இப்போ நீ ஒரு ட்ரோன் பண்ணிவிட்டு அதை கம்பெனியாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற, பட் அது நல்லது தான், பட் உன் படிப்பு என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த சமயத்தில் தான் நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், என்னால் வந்து ஒரு வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் சார் ஃபீஸ் கட்டினாங்க, அதுக்கப்புறம் வந்து கட்ட முடியாத சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
தென் காலேஜ்ல வந்து பரீட்சை எழுத விடல. காலேஜ்லயும் வந்து என் கூட வந்து போட்டோ எல்லாம் எடுத்துப்பாங்க, பட் ஒரு உதவி வந்து காலேஜ்ல வந்து செய்யல. பட் அது சொல்லாமா இல்லையான்னு தெரியல, பட் அதுதான் வந்து நடந்தது வந்து நான் இப்போ இதுல வந்து பதிவு பண்றேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபீஸ் கட்ட முடியல சொன்னவொன்னா அவர் வந்து, சரிப்பா உனக்கு வந்து நான் ஒரு ரெண்டு ஆப்ஷன் தரேன், ஒன்னு வந்து கல்வி, இன்னொன்னு வந்து இந்த ப்ராஜெக்ட், ரெண்டுத்துல எது வேணும் அப்படின்னு சொன்னாரு. என் அம்மாவும் வந்து அங்க வந்திருந்தாங்க, அம்மா கிட்டையும் பேசியிருந்தாரு, என்னோட சாவி கிட்டையும். ஸோ நான் வந்து ப்ராஜெக்ட் வந்து இப்போ இல்ல எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா 3 lakhs. அந்த 3 lakhs இல்லாத காரணத்தினால நான் ஸ்பான்சர் பண்ணியிருந்தேன். ஸோ நமக்கு கல்வின்றது தேவைன்றதால நான் வந்து டிகிரி சூஸ் பண்ணி காலேஜ் வந்து வெற்றிகரமாகவும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிலேயே வந்து ரிசர்ச் இன்ஜினியரா ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்மார்ட்வேர் அப்படின்ட்டு ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்வேர் அப்படின்ட்டு, இப்போ யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹோம் ஆட்டோமேஷன் வாங்க, ஹோம் ஆட்டோமேஷன். அதாவது எப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள், அதாவது ஃபேன் ஆகட்டும், லைட் ஸ்விட்சு, ஏர் கண்டிஷனர், மின்விசிறி, கணினி, அந்த மாதிரி எல்லா இயந்திரத்தையும் ஒயர்லெஸ்ஸாக ஒயர், அதாவது எந்த ஒரு ஒயர் கனெக்ஷனும் இல்லாமல் நம்ம மொபைல்லேருந்தே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து ஆல்ரெடி இருக்கு. பட் நான் அதில் என்ன புதுமையாக பண்ணேன்னா, அந்த டெக்னாலஜி எப்படி இருக்குதுன்னா ஸ்மார்ட் பிளக்னு வாங்க, ஸ்மார்ட் பிளக், அந்த ஸ்மார்ட் பிளக்ன்ற மாதிரியில இருக்கு. அந்த ஸ்மார்ட் பிளக்ல வந்து வெறும் ஒரே ஒரு சாக்கெட், அதாவது ஒரே ஒரு டிவைஸ் தான் வந்து, அதில் ஒரே ஒரு பொருட்கள் தான் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் அதில். அதாவது எப்படின்னா ஒரு பிளக் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒரு லைட்டு, இல்லை ஒரு சார்ஜர், இல்லை ஒரு அடாப்டர், இல்லை ஒரு டேபிள் ஃபேன், அந்த மாதிரி பண்ணிட்டு அதை வந்து நம்ம மொபைல்ல இருந்து பண்ணிக்கலாம். ஒரு மொத்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழகத்துல அந்த டெக்னாலஜி வந்து இப்போதான் வந்து புதுசாக வந்துட்டு இருக்கு, பட் இது வரைக்கும் வந்து வரல. மேபி இருந்திருக்கலாம், பட் ஏன் நான் வந்து படித்த நான் எடுத்த ஸ்டெப்ஸ் படி இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த டெக்னாலஜி இல்லை. பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ், அதாவது அப்ராட்ஸ்லாம் இருக்கு. இருக்குன்னா எப்படின்னா இப்போ ஒரு சிலர் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து சீக்கிரமா போகணும் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவோம், ரஷ்ல இருப்பாங்க. அதாவது அந்த மாதிரி அர்ஜென்ட்ல இருக்கிற பட்சத்துல அவங்க வீட்டில் வந்து லைட்டோ இல்லை ஹீட்டரோ வந்து ஏதாவது ஆஃபீஸ் டைம்லேயே வந்து ஆஃபீஸ் கிளம்பும் போது ஆன் பண்ணிட்டு அவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வரும், அவங்க வந்து லைட்டோ இல்லை ஹீட்டரோ வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க, ஆஃப் பண்ண மறந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் பிளக்ன்ற ஒரு மாதிரியில கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் அவங்க ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் எப்படி வந்து இதை ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்மார்ட் பிளக்ல ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்க முடியும், பட் ஒரு மொத்த வீட்டுக்கும் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சிந்திச்சேன். ஸோ அந்த மாதிரி சிந்திக்கும் போதுதான் இந்த ஸ்மார்ட்வேர்ன்ற ஒரு ஐடியாவை கொண்டு வந்தேன். ZMARTWARE ஸ்மார்ட்வேர் அப்படின்ட்டு. இந்த டெக்னாலஜி வந்து ஃபாரின்ல இருக்கு, பட் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மக்களுக்கு ஏன் இது இன்னும் வரல அப்படின்ட்டு நான் சிந்திச்சுட்டு இருந்தேன். அப்போதான் வந்து சரி நம்ம கொண்டு வரலாம் புதுமையா. ஏன்னா இந்த டெக்னாலஜி வந்து ஃபாரின்ல ஒரு வீட்டுக்கு 4 lakhs to 5 lakhs வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதாவது பணம் வந்து ஆகும் ஒரு வீட்டில் இந்த டெக்னாலஜி வைக்கணும்னா. அந்த டெக்னாலஜி வச்சா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் ஒயர்லெஸ்ஸாக மொபைல்ல இருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெக்னாலஜி தமிழ் மக்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு சுமார் 1 to 2 years வரைக்கும் நான் அதுக்கான ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கான ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சி வந்து இப்போ சக்சஸும் ஆயிடுச்சு. சக்சஸ் ஆகிட்டு இப்போ அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு ஸ்டார்ட் அப் வந்து ஸ்மார்ட்வேர் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 3 months முன்னாடி தான் வந்து நான் காலேஜ் என்னோட கல்லூரியை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். பண்ணிட்டு ரிசர்ச் இன்ஜினியராக வந்து 3 months வந்து வேலை செய்து வந்தேன். பட் எனக்கு வந்து ஒரு கம்பெனி கீழே வேலை செய்கிறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த காரணத்தினால நான் வந்து சொந்தமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தில் இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து எங்கேயோ ஹாஸ்பிட்டல் போறீங்க, உங்கள் வீட்டில் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, லைட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு சுச்சுவேஷனில் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. அதனால என்ன பிரச்சனைகள் வரும்னா லைட் வந்து ஆன்லேயே தான் இருக்கும், பட் லைட்டோட எஃபிஷியன்ட், அதாவது லைட்டோட தன்மை வந்து குறைஞ்சிட்டே வரும். ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டோட லைட் வந்து குறைஞ்சிட்டு இருக்கும். ஒரு லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சராசரியாக 1 to 1.5 years வரைக்கும் லைஃப் இருக்கு.
ஸோ அதில் வந்து நம்ம ஒரு ஒரு நிமிஷம் பண்ணும்போதும் அதோட லைஃப் வந்து 1.5 நிமிஷம் அது குறைஞ்சிட்டே வரும். அதே மாதிரி ஃபேனு, ஃபேனில் பார்த்தீங்கன்னா காயில் வந்து சூடாகும், அந்த காயில் சூடாகிறதால எஃபிஷியன்ட் வந்து சரியா இருக்காது, வீட்டில் வந்து சீக் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே வந்து மும்பையில் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட், அவங்க ஹீட்டர் வந்து வீட்டில் ஆன் பண்ணிட்டாங்க. இது எப்போ நடந்ததுன்னா ஒரு 2020 நடந்தது, 20 ஏப்ரல் மாதத்தில் நடந்தது, 2 இயர்ஸ் பிஃபோர் நடந்து ஹீட்டர் ஆன் பண்ணிட்டு மறந்துட்டு வெளியில் போயிட்டாங்க. அந்த மாதிரி போகும்போது அவங்க வீட்டில் வந்து அந்த ஹீட்டர் சூடாகி வீடு பற்றி அந்த ஒரு மொத்த அப்பார்ட்மெண்ட்டும், அதாவது ஒரு 10 மாடி கட்டடமும் வந்து தீப்பிடித்து எரிஞ்சு மொத்தமாகவே போயிடுச்சு. அதில் ஒரு 2 உயிரிழப்பும் வந்துது. ஸோ அந்த நியூஸ் வந்து நான் அப்போ பார்த்தேன். அப்போ தான் வந்து இந்த ரிசர்ச்சை நான் முதல் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு பண்ணேன். பட் எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா நம்ம வீட்டுக்கு மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் சரி நம்ம இந்த நாட்டுக்கே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வெளிநாட்டுக்கு நம்ம இதை பண்ணுறோமோ இல்லையோ, வெளிநாட்டில் ஆல்ரெடி இருக்கு, இதை வெளிநாட்டு கொண்டு போகிறோமோ இல்லையோ, பட் நம்ம தமிழ்நாட்டுக்கு பண்ணணும், தமிழ் மக்களுக்கு பண்ணணும் அப்படின்றதால அது வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதுக்கான சாம்பிள் வந்து இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்கள் வீடு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு இமேஜின் ஒரு கணித்துக் கொள்ளுங்கள். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் லைட் வந்து ஆன் பண்ணுறீங்க, லைட் வந்து எரியும். ஸோ இப்போ நான் லைட் வந்து வீடியோவில் ஃபோக்கஸாக இருக்கு அப்படின்ட்டு ப்ளக் ஆன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் இருக்கிற ஒரு சார்ஜரோ இல்லை லைட்டோ வந்து எரியும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நமக்கு இது ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா அப்படின்றது நம்ம மொபைல் போன்லயே வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல்ல வந்து 2 கிரீன் கலர் ஒளி வந்து எரியுது, அதுக்கு கிரீன் கலர் ஒளி எரிந்தா ஆன் ஆகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மொபைல்லே வந்து இப்போ ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதாவது ஃபர்ஸ்ட் ஒளி வந்து நான் இந்த லைட் பல்புக்கு வச்சிருக்கேன். ஸோ ஆஃப் பண்றதால நமக்கு இதுலேயே வந்து ஆஃப் ஆயிடும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ற மொபைல்லேயே ஸோ ஆன் ஆகும். ஸோ இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நான் இதில் என்ன புதுமையாக பண்ணியிருக்கேன்னா ஒரு வீட்டுக்கு வந்து 4 to 5 லட்சம் வரைக்கும் அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஏன் கம்மியாக பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இதை பற்றி ஸ்டடி பண்ணேன். நல்லா இதை பற்றி ஆய்வு பண்ணி ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணி நல்லா ஒரு ஸ்டேபிளான சொல்யூஷன் ஒரு விடைக்கு வந்ததுக்கப்புறம் இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 35,000 பண்ணலாம் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த 35,000 பண்ணால் இப்போ ஒரு நபர் வந்து ஒரு 30 லட்சம் 35 லட்சம் கொடுத்து வீடு வாங்கினா அவங்களுக்கு 35,000 அவ்வளோ பெரிய விஷயமா ஈடுபடாது. ஏன்னா வந்து அவங்க வீடையே வந்து ஒரு ஸ்மார்ட் ஹோமாக மாற்றப்படும். ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட் ஹோமாக வந்து மாற்றப்படும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க வந்து நைட் டைமில் வந்து பெட்ரூம்லேருந்து ஹால் போய் தண்ணி குடிக்க இல்லை கிச்சனில் போய் தண்ணி குடிக்க வந்து ரொம்பவே பயப்படுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்லேருந்து லைட் ஆன் பண்ணிட்டு கிச்சனில் ஆன் பண்ணிட்டு நம்ம சேஃபாக போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வீட்டை வரும்போது எல்லாரும் வந்து கொஞ்சம் ஒரு சுடு தண்ணியில் குளிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெஷ் பாத் எடுக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வரும்போது வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அவங்க மொபைலில் வந்து அவங்க ஹீட்டரை ஆன் பண்ணிட்டா அவங்க வீட்டுக்கு வந்து கரெக்டாக வீட்டுக்கு வரும்போதே அவங்க ஒரு ஃப்ரெஷ் பாத் எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து இப்போ எப்படின்னா நிறைய பேச்சுலர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வீட்டு பெண்மணிகளும் இருக்காங்க. அந்த மாதிரி வீட்டு பெண்மணிகள் வந்து நிறைய வேலைக்கு போயிட்டு வராங்க. அவங்க வேலையும் பார்த்துக்கிட்டு அதே சமயத்தில் அவங்க வீடையும் துணி துவைக்கணும், பாத்திரம் துவைக்கணும். ஸோ இந்த மாதிரி வேலைங்கள்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அதுவும் வந்து நான் யோசித்தேன். ஸோ ஒரு பெண்மணிக்கு வந்து எப்படி இது யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அவங்க ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிவிட்டு அது வந்து ரெடியாக வந்து தயாராகி அதாவது துணி வந்து ரெடியாக துவைச்சு வச்சுருக்கோம். அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க ஈஸியாக வந்து அதை காயப்படலாம். ஸோ இந்த டெக்னாலஜியை வந்து ஈடுபட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு 18 ஃப்ளாட்ஸ் கிட்ட நாங்கள் இந்த சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதான் நம்ம சென்னை தமிழ்நாட்டில் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கப்புறமும் வந்து ஃபுல்லாகவே ஸ்மார்ட் தான். ஏன்னா இது வருடம் பார்த்தீங்கன்னா 2022, அதாவது நம்ம
அப்துல் கலாம் ஐயா இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து 2020 கனவு காணுங்கள் அப்படின்ட்டு ட்ரீம் இந்தியா 2020 ஒரு புக் பதிவு பண்ணாரு. அந்த புக்ல பாத்தீங்கன்னா, அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா, இந்தியாவை வந்து ஒரு வல்லரசு நாடாகணும் அப்படின்னு நினைச்சாரு. அதே மாதிரி ஸ்மார்ட் இந்தியா 2020 அப்படின்ற ஒரு மூமெண்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு நினைச்சாரு. பட் பாத்தீங்கன்னா இப்போ 2022 ஆகுது, இப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் என்ற டெக்னாலஜிக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்கையிலயும் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன், ஸ்மார்ட் வாட்ச், எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன், ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்ற நேரம் இல்லைங்க. நீங்க நேரம் குறுகியெல்லாம் நேரத்துல இருக்கிறதுனால நீங்க வந்து சுருக்கமாக யாராவது கேள்வி கேட்கறேன்னு கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, வணக்கங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். நீங்க இப்ப அந்த இதான ஐஓடி அப்ளிகேஷன்ங்களா இது? ஆமாங்க சார், ஐஓடி ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன். சரிங்க, இதுக்கெல்லாம் என்ன நீங்க என்ன போர்டு யூஸ் பண்றீங்க? ஆர்டினோ யூஸ் பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது டெடிகேட்டட் உங்களுக்கு ஏதாவது யூஸ் பண்றீங்களா? வணக்கம், என் பேர் அஸ்வின் குமார் பேருங்க. கேக்குதுங்களா சார்? இப்போ நீங்க இந்த டெக்னாலஜி வந்து இப்போ நம்மளுடைய மிடில் கிளாஸுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமான ஒரு பண செலவுகளை ஏற்படுத்தும். நீங்க இப்போ இந்த பிளாட், சின்ன சின்ன பிளாட்ஸ், மெடிக்கல் மிடில் கிளாஸ் பீப்புள் 50 லட்சத்துல இப்போ ஒரு 1 crore வாங்குறாங்களே, அவங்களுக்கு நீங்க இதை வந்து ரியல்டர்ஸோட கோஆர்டினேட் பண்ணி அவங்க அந்த டெக்னாலஜி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குரிய ஏற்பாடுகள் பண்ண முடியுங்களா? நீங்க இப்ப தனியா வாங்கினா இப்போ வீடை வேலை கொடுத்து வாங்கிட்டு செலவு பண்ணணும்னு யோசிப்பாங்க. இப்போ வந்து இப்போ ஸ்மார்ட் கிச்சன் பண்றாங்க, இது பண்றாங்க, சில அடிஷனல் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இதை வந்து ஒரு எனேபிள் பண்ணி இதை கம்ப்ளீட்டா வீட்டினுடைய ஒரு அம்சமாகவே சேர்ப்பதற்கு உங்களுக்கு எதனா திட்டம் இருக்குங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நாங்க அந்த திட்டத்தை தான் வந்து நாங்க ஒரு 18 flats அதாவது 18 apartments வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். நாங்க வந்து எங்க ஐடியா என்னன்னா, சென்னை, தமிழ்நாடு, இந்தியாவில் இருக்கிற ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ், ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட வந்து நாங்கள் இந்த டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதில் ஒரு நபர் தான் வந்து எங்களுக்கு இப்போ 18 வீட்டு ஆர்டர் கொடுத்து அந்த 18 வீட்லையும் அந்த ரியல் எஸ்டேட் மூலியமாகவே தான் நாங்கள் கொண்டு வரோம். ஓ, மகிழ்ச்சியான செய்திங்க. அடுத்து இன்னொன்று ஒரு சின்ன க்வெஸ்சனுங்க, அதாவதுங்க சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து தோஸ் ஆர் சஃபரிங் ஃப்ரம் ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ப்ராப்ளம்லாம், மெடிக்கல் ஃபெசிலிட்டியோட ஹாஸ்பிட்டலோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எதனா வழி இருக்குங்களா? ஓ, புரியுதுங்க சார். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து தேவையான வசதி வந்து சென்னையில் வந்து இருக்கு, அதாவது சென்னையில் தமிழ்நாட்டில் உலகத்தில் வந்து இருக்குதுங்க சார். பட் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த ஹோம் ஆட்டோமேஷன் டெக்னாலஜி, ஸ்மார்ட் டெக்னாலஜியை வந்து எப்படி கொண்டு வரலாம் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்து ஒரு ஒரு நபர்கிட்டையும் வந்து இந்த டெக்னாலஜியை வந்து, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பெட்டில் அட்மிட் ஆகுறாருன்னா அவர்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஹோம் இல்லை அந்த ரூமில் அவர் இருக்கிற பெட்டில் வந்து அந்த ஸ்மார்ட் டெக்னாலஜியை பண்ணிவிட்டு அவருக்கான எல்லா வசதியும் வந்து அவர் மொபைல்லேருந்தே வந்து. இல்ல சார், இப்ப இப்ப இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? புரியுதுங்க சார். அதாவது இப்போ இப்போ இருக்கிற பள்ளி மாணவர்கள் பாத்தீங்கன்னா மொபைலுக்கு வந்து ரொம்பவே அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க. நான் பாத்தீங்கன்னா நானும் வந்து ஒரு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு +1 படிக்கும்போது மொபைல்ல வந்து மொபைல் யூஸ் பண்ணுவேன். பட் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் பாத்தீங்கன்னா, ஆராய்ச்சி பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில மாணவர்களுக்கு ஒரு ஒரு திறமை இருக்கும். அவங்க வந்து இந்த பப்ஜி இல்ல கேம்ஸ், மொபைல், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு பதிலா அவங்க மொபைல் டெக்னாலஜியை தேவையான அவங்களுக்கு தேவையான ஒரு ரிலேட்டட்ல வந்து அவங்க யூஸ் பண்ணா எல்லா மாணவர்களுமே வந்து வெற்றி பெறலாம் சார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு விஞ்ஞானி மாதிரி ஒரு பையன் இருக்கான்னா அவன் வந்து அவன் அறிவியல் கேட்டவாறு இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப்ல A to Z எல்லாமே இருக்கு சார். ஒரு கிளாஸ் போய் சேரணும், ஒரு கிளாஸ்ல போய் கத்துக்கணும், ஒரு இப்போ ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஜாவலன் த்ரோ ஆடுறாருன்னா அவர் வந்து கிளாஸ்ல போய் கத்துக்கணும் அப்படின்றது இல்ல, வீட்டுல இருந்துட்டே நிறைய பேர் சாதிச்சவங்க தான் இருக்காங்க சார். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்ல நிரஜ் சோப்ராவோ, நிரஜ் சர்மா அப்படின்ற ஒருத்தர் வந்து ஜாவலன் த்ரோல ஒரு புரட்சியை ஏற்பட்டாரு. அவர் பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து யூடியூப்ல பார்த்துதான் வந்து அவரோட ஜாவலன் த்ரோ ஸ்கில்ஸை வந்து ஸ்டடி பண்ணிக்கினாரு. ஏன்னா அவர் வந்து வசதி இல்லாத ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள். ஸோ அவங்க மொபைல் டெக்னாலஜியை அவங்களுக்கு தேவையானவாறு பயன்படுத்தலாம் சார். தயவுசெய்து இந்த கேம்ஸ்ன்றதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணலாம். பட் ஒரு சிலர் வந்து கேம்ஸ் ஃபீல்டில் போகணும் அப்படின்ட்டு